அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழன்.com யூடியூப் சேனல். நான் உங்கள் சாமி காலிஸ். இந்த வீடியோவில் 2000 ரூபாய் நோட்டு தடை செய்யப்பட்டதாக பரவும் தகவல் உண்மையா, ஏன் இந்த தகவல் இப்போது மீண்டும் வைரலாக பரவி வருகிறது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இணையதளத்தில் இன்று அதிகம் தேடப்பட்டதில் 2000 ரூபாய் நோட்டு தடை செய்யப்பட்டுள்ளதா என்பதுதான். ஏற்கனவே இதுபோல தகவல்கள் பரவி இருந்தாலும் இன்று மறுபடியும் அது தொடர்பான வதந்திகள் அதிகமாக காணப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2000 ரூபாய் நோட்டு தடை செய்யும் முடிவு ஏதும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வதந்திக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருந்த ஆண்டு அறிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருந்த ஆண்டு அறிக்கையில் 2019-20 நிதியாண்டில் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 2000 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் குறைந்துள்ளது என்றும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2018 மார்ச் மாத இறுதியில் 3.3% இருந்த 2000 ரூபாய் நோட்டு 2019 மார்ச் இறுதியில் 3%, 2020 மார்ச் இறுதியில் 2.4% குறைந்துள்ளது என்றும் தனது அறிக்கையில் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. இதுவே 2000 ரூபாய் நோட்டு தடை செய்யப்படுவதாக பரவும் வதந்திக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. அதாவது 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கவில்லையே தவிர அதை தடை செய்யும் எண்ணம் ஏதும் இல்லை என்றும் ரிசர்வ் வங்கி தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது மூலமாக 2000 ரூபாய் நோட்டு தடை செய்யப்பட்டுள்ளதா என்பதற்கான வதந்திக்கு பதில் கிடைச்சிருச்சா? மீண்டும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.